சார் நானும் ஒரு தடவை சொல்லுங்க சார். தலைவர் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், சைலன்ஸ் 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 ப்ளீஸ் சைலன்ஸ், ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம். சிம்பு ரசிகர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதல்ல சந்தானத்திற்கும் அவருடைய படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தானம் ஒரு காமெடியனாக அறிமுகமாகி இன்னைக்கு ஒரு கதாநாயகனாக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார், அதற்கு வாழ்த்துக்கள் சந்தானம். வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. ஸோ நிச்சயமாக அதுக்கு தன்னம்பிக்கையும் உழைப்பும் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு போராடினா வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம். ஸோ உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுடைய உங்களுடைய எஃபர்ட்ஸ் இந்த டான்ஸ்லேயும் ஃபைட்லேயும் எல்லாத்துலேயுமே தெரியுது. தொடர்ந்து பல வெற்றிகளை நீங்கள் தரணும் எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். பிறகு சந்தானத்தோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒன்று பொல்லாதவன் இன்னொன்று பரட்டை என்கிற அழகு சுந்தரம். ஒருவர் வந்துட்டே இருக்கார் வந்துட்டே இருக்கார். இல்லை அதை தான் அவரும் சொல்கிறாருங்க, அவரை தான் கூப்பிட போகிறாரு வர்றாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறது ஒரே நிமிஷம் கேட்டலாம், ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். அப்போ பொல்லாதவன் ஷூட்டிங் அப்போது நானும் சந்தானமும் நிறையா பேசுவோம், எங்களுக்குள்ள நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த டைமில் நான் வெற்றிமாறன்ட்ட சொல்லுவேன், வெற்றி இந்த பையனை பார்த்துக்கோங்க, டெஃபினட்டாக ஒரு பெரிய ரவுண்ட் வருவான், இஸ் வெரி டேலண்டட் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருப்பேன். அண்ட் சென்னை ஸ்லாங் ரொம்ப கரெக்டாக அப்போ நான் அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ணது ஸ்பாட்டில் பொல்லாதவனில் ரெண்டு பேர் கரெக்டாக பேசுவாங்க சென்னை ஸ்லாங், ஒன்று நானே இன்னொன்று அவர் ரொம்ப கரெக்டாக பேசுவார். ஸோ அப்போயே நான் சொன்னேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டும் வந்தார், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைய விழா நாயகன் கதாநாயகன் சிம்பு. இது கண்டிப்பா தேவை, அவர் இதை நீ கேட்கணும், அது ரொம்ப முக்கியம், அதை நான் அப்புறமா ஃபோன்ல ஏன்னு அவர்கிட்ட சொல்றேன். சார் கேட்டதில்ல, ஓகே. சிம்பு நானும் ஒன்னா 2002 ஹீரோவா அறிமுகமானோம், ஒன்னா எங்களுடைய அதுக்கு முன்னாடி அவர் 3 வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு, பட் கதாநாயகனா நாங்கள் ரெண்டு பேரும் 2002 ஒன்னா தான் அறிமுகமானோம். அப்போ இருந்தே எங்களுடைய பேர் ரெண்டுமே தொடர்ந்து கம்பேரிசனில் இருந்துட்டு தான் வருது. இப்போ 15 வருஷம் அது, 2017-15 வருஷம் ஆகுது, இன்னும் இருந்துட்டு தான் வருது. பல வெற்றிகள் தோல்விகள் விமர்சனங்கள் எல்லாமே ரெண்டு பேருக்குமே இருந்துட்டு தான் வருது. இது டிஜிட்டல் ஈரா, முன்னாடி ஃபில்மு, இப்போ டிஜிட்டல். முன்னாடிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வேணும்னா அவ்வளோ கஷ்டப்படணும், இப்போ வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும், ஜெயிக்கலாம் கூட, இங்கே வரலாம் ஜெயிக்கலாம், நிற்கிறது தான் கஷ்டம். 15 வருஷம் ஆயிடுச்சு, நின்றுட்டு தான் இருக்காரு. சிம்பு, ஒரு விஷயம் நான் உங்ககிட்டே சொன்னதில்லை, நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து துள்ளுதலைமை நடிச்சிட்ருக்கேன், நான் வந்து சிம்பு மதி இது இதுலேயே இருந்து இதுலேயே பிறந்து இதுலேயே ஊர்னு ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து சினிமாலேயே பிறந்து சினிமாவிலே இருந்து சினிமாலேயே ஊர்னவர், ஒரு கதாநாயகன் ஆகணும் ஒரு அந்த மாதிரி அதுக்காகவே வந்தோம். நான் அப்படி இல்லை, எனக்கு ஆக்சுவலாக நான் இதை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கணும்னு நினச்சேன். ஒருத்தன்
ஸோ சடனாக ஒரு வாட்டி பை சான்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பை நவ் நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் நடிக்க வந்ததே ஒரு இதுதான் பிடிக்காம தான் வந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் நான் போவேன் துளுவதில்லமை ஷூட்டிங்க்கு. அப்போது அசோக் ராஜன் ஒரு டான்ஸ் மாஸ்டர் வருவார் எங்கள் ஸ்பாட்டுக்கு, அவர் ஆட சொல்லி கொடுப்பாரு, எனக்கு டான்ஸே வராது சுத்தமாக அப்போல்லாம் வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஓரளவு கற்றுக்கிட்டேன், அந்த டைமில் எனக்கு சுத்தமாக வராது. அப்போது அசோக் ராஜன் இப்போ ஒருத்தர் ஆடினார் இந்த பாட்டுக்கு, அவர் ரஞ்சித் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் தான் அசோக் ராஜன் கூட வருவார் அந்த டைமில், அவர் பேர் ரஞ்சித் தான் நினைக்கிறேன், 17 இயர்ஸ் ஆச்சு, தப்பாக இருந்தால் சாரி. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து சுக்குமலா சுக்குமலான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நான் என்ன என்னங்க என்ன சொல்லுங்க, இல்லை இல்லை நீங்கள் வந்து அந்த பாட்டெலாம் பாருங்கள், நீங்கள் அவர் மாதிரி ஆடணும் அவர் மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சுக்குமலானா என்ன அப்படின்னா, என்ன என்ன ஆடணும், யார் மாதிரி ஆடணும்னா அப்போ சொல்லுவாங்க, சிம்பு இப்போ சொன்னால்தான் காதலா, சொன்னால்தான் காதலான்னு ஒரு படத்தில் ஆடியிருக்காரு, நீங்கள் நாங்கள் அவர் கோரியோகிராஃபி பண்ணிட்டு தான் வரோம், நீங்கள் பாருங்கள் அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, அது மாதிரிலாம் ஆடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி கா பாட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பாட்டை பார்த்துட்டு நான் அசோக் ராஜ் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், ஏங்க இப்படிலாம் எங்கங்க நம்ம ஆடுறது, அவர் என்னங்க அவர் அப்படி ஆடுறாரு, கன்ஃபார்மாக வந்து என்கிட்ட நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அவர் வந்து பிறந்ததே இங்கே தான், நான் பொழப்புக்கு வந்தவன், ரெண்டுத்துக்கும் கன்ஃபார்மாக வந்து கம்பேரிசன் கிடையாது, அவர் மாதிரி என்னால் ஆட முடியாது சார் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன். அப்போ இல்லை இப்போவும் சொல்கிறேன், அவர் மாதிரி என்னால் டான்ஸு இப்போவும் ஆட முடியாது. ரஞ்சித் இங்கே தான் இருக்காரு, நீங்கள் வேணால் கேட்டுங்க, இது ஆக்சுவலாக நடந்துச்சு இந்த இன்சிடெண்ட்டு. உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும், அதுக்கு பிறகு நட்பு. இங்கே வந்து நம்ம ஜெயிக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளால் ஜெயிக்கணும்னு கூட இருக்கிறவங்க நண்பர்கள் கிடையாது. நம்ம ஒரு கஷ்டத்தில் இருந்தால் கூட அப்போ பெருசாக நமக்கு எதுவும் பண்ணவனா, சும்மா கூட ஆறுதலாக இருந்தா அவங்க தான் நண்பர்கள், எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்லை நின்று இருக்கேன், அவர் என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்லை நின்று இருக்கார், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அது இப்படி இது இப்படி நாங்கள் அப்போ அப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே அதெல்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, ஏன்னா பிரச்சனை எப்போவுமே ரெண்டு பேருக்கு கிடையாது, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறவங்க தான். அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறவங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, பாவம் அவங்க அவங்களுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்கள பற்றி எனக்கு எந்த கோபமும் இல்லை, காட் பிளஸ். அதை தாண்டி வரும் நிச்சயமா வரும். சிம்புக்கு பல முகங்கள் உண்டு, ஒரு நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர், 21 வயசுலேயே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வியந்திருக்கேன் நான் இப்போ 21 வயசுல எப்படி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காருன்னு. நடக்கலாம் நடக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் படம் நடிக்கிறோம், நான் நடிக்கிறது வந்து என் ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை, என் படங்களை சிம்பு ஃபேன்ஸும் பார்க்கணும், சிம்பு நடிக்கிறது என் அவர் ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை, அவர் நடிக்கிறத என்னுடைய ஃபேன்ஸும் பார்க்கணும், நாங்கள் நடிக்கிறது எல்லாருக்கும் தான், எல்லோரும் எங்களை படம் எங்கள் படம் பார்க்கணும், நீங்கள் எல்லோரும் எங்கள் படம் பார்த்தா தான் சினிமாவை தேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி இப்போது தேய்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ நாள் வந்து இந்த தியேட்டருங்கிற கல்ச்சரே இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வந்து அமேசான், ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ்னு எல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது டிவி வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் ஆகும், இப்போல்லாம் ஒரே மாதம் தான், ஒரு மாதத்தில் டிவியில் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃபேவராக வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தும் நமக்கு ஃபேவராக வந்து அதுக்கப்புறம் ஜனங்கள் உள்ளே வந்து தான் இங்கே வந்து நாங்கள் வந்து பிழைக்கணும். அதனால் எல்லார் படத்தையும் எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது. அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை, அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளவு சுத்தி என்னென்னவோ, யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயமே புரியல, என்னப்பா அவங்கவுங்க உழைக்கிறாங்க அவங்கவுங்க நல்லா இருக்காங்க அவ்வளவுதான், வாழுங்க வாழ விடுங்க, சிம்பிள். யாரையும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, யாருமே யாரோட வீட்டில் அடுப்பெறியலனாலும் போய் சோறு போட போறது கிடையாது, அவங்க தான் அவங்கவுங்க வீட்டுக்கு உழைக்கணும். எதுக்காக யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும், ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளோதான் சிம்பிள்.
இது பெரிய ராஜதந்திரம்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய அன்பு சிம்பு மேலே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிம்புவோட விழாவில் தனுஷுக்கு இந்த வரவேற்பு கொடுத்த சிம்பு ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி. நாளைக்கு என்னுடைய விழாவில் சிம்பு வரும்பொழுது என் ரசிகர்களும் இதே அளவுக்கு சிம்புவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. ஸ்ப்ரெட் லவ், அன்பை பகிருங்கள். உலகத்துக்கு இன்னைக்கு அது ரொம்ப தேவை. இறைவனுக்கு நன்றி. தமிழ் மண்ணுக்கும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல்ல நன்றி. இங்க வந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பிளஸ் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மீடியா ப்ரெஸ் மற்றும் என்னுடைய ரத்தங்களான ரசிகர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு சில கொஞ்சம் லிஸ்ட்டு வேறு இருக்குது, நான் அது சொல்லனா தப்பாயிடும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மியூசிக் டைரக்டராக இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன்றது. மியூசிக் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த படம் வந்து நான் ஒத்துக்கிட்டது காரணம் வந்து சந்தானம். சந்தானம் பற்றி நான் அவரும் என்னை பற்றி நிறையா பேசியிருக்காரு. நானும் சந்தானம் பற்றி நானும் நிறையா பேசியிருக்கேன். சந்தானம் வந்து நான் என் படத்தில் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணல. என்னென்னா ஒரு நல்ல ஒரு உழைப்பு, ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டு நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த டேலண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அதை வந்து அவர் இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே கூட இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவருடைய டீமாக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தகப்பன் மனைவி குழந்தைகள் எல்லார் மேலேயும் அவர் வச்சிருக்கிற அந்த அந்த அன்பு மரியாதை அவங்கள என்றைக்குமே தன் கூடவே கூட்டு போகிற அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்காக தான் சந்தானம் இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருக்காரு. ஸோ அந்த சந்தானத்துக்கு இன்றைக்கி நான் வந்து மியூசிக் பண்ணணும் போது சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது விடிவி கணேஷ், அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. வினய் ரொம்ப நாள் பழக்கம் நட்பு. வினை தாண்டி வருவாயா படத்தில் வந்து அந்த படம் நடிக்க அந்த டைம்லேருந்து எனக்கு வந்து கூட இருந்து பக்கத்துணையாக இருந்திருக்காரு. ஸோ அவரும் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றதுக்காக தான் இந்த படம் பண்ணேன். டே தம்பி நீ தாண்ட பண்ணியாடி சொன்னார். ஸோ அதனால் பண்ணேன். அப்புறம் நிறைய லிஸ்ட் இருக்குது, கொஞ்சம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். என்னென்னா மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இளையராஜா சார் மியூசிக் கேட்டு வளர்ந்த பையன் நான். அவரோட இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் அவரோட பாடல்கள் கேட்காம அது வாய்ப்பே கிடையாது. அவர் தான் வந்து ஒரு மியூசிக்கு வந்து ஒரு ஒரு இதை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி நான் அவர் பாடல்கள் கேட்டு வளர்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன், அவர் தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் வந்து கூட இருந்து சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா வந்து ஒரு குருவாக எனக்கு இருந்து எனக்கு வந்து இசை சொல்லி கொடுத்துருக்காரு. என்னுடைய
மானசீக குருவா ஒரு காட்ஃபாதரா நான் பார்க்கறது ரேமான் சாரை கண்டிப்பா. ஏன்னா எங்க அப்பா கிட்ட இருந்து கீபோர்டு அப்போ வாசிக்கிற நேரத்துல இருந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பக்கத்துணையா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர்னு சொல்லுவோம், ஒரு பிரதரா ஒரு குருவா ஒரு ஃப்ரெண்டா எனக்கு எல்லாமே இருந்தது யுவன் சங்கர் ராஜா. ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு நல்ல ஒரு உள்ளம். நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், எனக்கு வந்து அவர் ஜாதகம் கூட நான் கேட்டேன், சார் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க சார், ஏன்னா அந்த ஜாதகத்தில் எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிது, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் சார். ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஏன்னா எனக்கே கஷ்டம். ஸோ அதனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய டார்ச்சர் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிட்டு ஒரு நாள் கூட அந்த மனுஷன் ஒரு வார்த்தை ஏன் எதுக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்னதே இல்லை. ரொம்ப நன்றி சார், ரியலி ரொம்ப தேங்க்யூ சார். அவர் வந்து எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான் எனக்கு வந்து மியூசிக்கில், நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஒரு ஃப்ரீடம் அண்ட் லவ். யாராவது வந்து நம்மளுடைய கீபோர்ட்லேயோ இதில் உட்காந்தா கூட யாருக்கா டென்ஷனும், நான் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் இதை கீபோர்டு நோண்டுவேன், கம்ப்யூட்டர் இது பண்ணுவேன், சார் இது இப்படி வச்சுக்கலாம், அஞ்சு வாட்டி பண்ணி அனுப்புற, அதுக்கப்புறமும் சொல்லுவேன் திரும்பவும் சரி பரவாயில்ல நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் யுவன் சங்கர் ராஜா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும், இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்தளவுக்கு எனக்கு மியூசிக் பற்றி எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. தேவா சாராக இருக்கட்டும், வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ஸ்ரீகாந்த் தேவா, ஜிவி பிரகாஷ், தரண், தமன், என் தம்பி குரல், பிரேம்ஜி. பிரேம்ஜி கிட்டேருந்து வரைக்கும் நான் கற்றுருக்கேன் மியூசிக்கு. ஸோ பிரேம்ஜிக்கும் நன்றி. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பாட்டு பாடியிருக்கேன், அத்தனை பேர் எனக்கு சான்ஸ் கொடுத்தவங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மை ஃபேவரட் ஸ்கூல் டைம் கிட் பார்ட்னர் இன் கிரைம் எங்கள் ரெண்டு பேருக்குமே பரிச்சயமான அனிருத், அனிக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வெரி ஸ்வீட் ஃப்ரெண்ட். அண்ட் இங்கே வந்து வாலி சாரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு வந்து அவர் வந்து லிரிக் எழுதியிருக்காரு, ஒரு குழந்த மாதிரி என்னை பார்த்துப்பார். அவர் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் கலக்குவேன் அந்த சாங்கில் வந்து நான் சொன்ன நம்பு உன் நண்பன் தானே சிம்புன்னு எழுதியிருப்பார். அப்போ நான் சொன்னேன் வேணாம் இல்லை இல்லை நீ வந்து நாளைக்கு வளர்ந்துருவடா, ஆனால் நீ வளர்றதுக்கு இப்போ நான் உன்னை பற்றி எழுதி ஆகணும், அதனால நான் எழுதுறேன் விட்டுரு அப்படின்னாரு. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் லிரிக் எழுதும்போது நம்மளுக்காக நம்ம ஒன்றுமே இல்லாதப்போ ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம பேரை சொல்லி அவர் எழுதினார். ஸோ வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலேன்னு அவர் பேர் நான் எழுதுறேன். ஸோ அவர் சார் இன்னைக்கு இல்லை, பட் வைரமுத்து சார் அவருக்கு என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா வாலி சார் இல்லாத ஒரு இடத்த வந்து எனக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்தில் காதல் தேவதை சாங்கில் வந்து சூப்பராக எழுதி கொடுத்தாரு லிரிக்ஸு, ப்ளஸ் என்னுடைய ஃபேன்ஸுக்காக ரத்தம் என் ரத்தம்ன்ற சாங்கை அவர் எழுதி கொடுத்தாரு. ஸோ நான் முத்துக்குமார் சார் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்றைக்கிங்க, இறந்துட்டார், அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னோடய இந்த படத்தில். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அப்புறம் மதன் கார்கி சார், ரோகேஷ், என் நண்பன் விக்கி, ஏடிகே, கருணாகரன் அவர் நான் வந்து வல்லவன் படத்தில் வந்து சான்ஸ் கொடுத்தேன், இன்றைக்கி வந்து சிறு சிறுன்ற பாட்டுக்கு எழுதியிருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், வாழ்த்துக்கள் கருணாகரன். அண்ட் நான் இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதலை சொல்கிறேன். அப்புறம் சிங்கர்ஸ் அனிருத், யுவன் சார், லியோன் ஜேம்ஸ், ஆண்ட்ரியா, டாக்டர் பர்ன், உன்னிகிருஷ்ணன் சார் சன், வாசுதேவ் கிருஷ்ணன்ற ஒரு சிங்கர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் கிவ் எம் அ பிக் அப்ளாஸ். ஏன்னா அண்ட் கீர்த்தனான் ரெண்டு பேர் அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு உன்னி சார் ஃபார் பிலீவிங் இன் மீ. ஏன்னா நாளைக்கு அந்த பையன் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சிங்கராக வருவான், பட் வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் தட்டி விடுறதுக்கு தானே நிறைய பேர் இருக்காங்க, தட்டி கொடுக்கறதுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மியூசிக் இதில் வந்து எனக்கு வந்து நான் ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து என்னுடைய கசின்ஸ் ரெண்டு பேர், ஒன்று வந்து எல்வி கணேஷ் அண்ட் எல்வி முத்துக்குமார். ஏன்னா எல் வைத்தியநாதன் அங்கிள் அவர் இன்னைக்கு எங்கள் கூட இல்லை, அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த ஸ்டேஜில். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் கணேஷ் அண்ட் முத்து
அண்ட் எங்கள் சித்தி செஞ்சு சித்தி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா எங்கள் அங்கிள் அவர் பாஸ்ட் அவே, ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் ஆஸ் அ பிரதர்ஸ் ரெண்டு பேருமே என் கூட இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்காக இந்த ஆடியோ பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் மை பிளேயர்ஸ் எல்லாருமே, ஆல் டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சேது, அபிநந்தன், கேமராமேன் ஆண்டனி, எடிட்டர் மை வெரி ஃபேவரட், அப்புறம் வைபவி ஆக்ட்ரஸ், அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் த என்டையர் டீம், படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபன் ஃபிலிமாக வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி மை ரோபோ சங்கர் கலக்கி எடுத்துட்டார், பிச்சுட்டார், அவருக்கு பயங்கரமாக மியூசிக் வர பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் நட்டி, அப்புறம் சம்பத் சார், பவர் ஸ்டார், பவர் ஸ்டாருக்கு பயங்கரமான மியூசிக் இருக்குது. விடிவி கணேஷ் அண்ட் விவேக் சார் வந்து பிச்சு உதறிட்டார் இந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்பெஷல் மற்றபடி தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், இங்கே வந்தவங்க அனைவருக்கும் எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக என்னுடைய எதிரி ஏதாவது பிரச்சனைனா உடனே சிம்புக்கு, பிரச்சனை உடனே தனுஷ், தனுஷுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சிம்பு. அதாவது இது எப்படி இருத்தலவா முடிச்சு என்னன்னா, நாங்க இது எப்படி சொல்லட்ட இல்லை, இப்போ கொஞ்சம் சொன்னால் திமிராக தான் இருக்கும். சரி பரவாயில்ல, நம்மளை எப்படியும் திமிர் பிடிச்சவன் தான் சொல்லுவானுங்க. வாங்கடாடே, அதாவது ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைமில் யுவன் சார் வீட்டில் தான் நான் பயங்கர ஃப்ரெண்ட், அவரோட வீட்டில் இருப்பேன். அப்போது துள்ளுவதுலமை கம்போசிங்லாம் சாங்ஸ்லாம் போயிட்டுருக்கும், கேட்டு செம்மையாக இருக்கு, பாட்டுலாம் பயங்கரமாக இருக்கு. அப்படி துள்ளுவதுலமைட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது, ஏன் என்னங்க அந்த ஹீரோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இல்லைங்க, ஐயோ இல்லையா, ஒரு மாதிரி ஓகே எனக்கு புரியுது, பட் இட் ஆகிடுவேன் படம் ஒரு மாதிரி வந்து ஐ என்னடா, சரி படம் மாதிரி ஹிட் ஆகணுமேன்னு பார்த்தா படம் ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பசங்க அந்த முட்டி போட்டு வெயிலில் இருக்கும்போது அப்படியே அந்த தொடர் அப்படியே கிராஸ் ஆகும்போது நமக்கு அப்படியே உடனே கிளாப்ஸ், ஓகே படம் ஹிட்டு. சரி அடுத்து காதல் குண்டேன். காதல் குண்டேன் படம் வந்து நான் வந்து தியேட்டரில் ப்ரிவியூ ஷோ பார்க்குறேன், என் பக்கத்தில் செல்வரங்கன் சார் உட்காந்துருக்காரு. படம் ஆரம்பிச்சிருச்சு, ஓடிட்டு இருக்கும்போது அந்த டஸ்டர் சீன் வருது. நான் வந்து நான் மட்டும் தனியாக கை தட்டி ஒரு இது பண்ணால் இந்த பக்கம் கொரட்டை விட்டு ஒரு கேரக்டர் தூங்கினு இருக்கு, நல்லா செல்வராக எழுப்பி சார் படம் சூப்பர் ஆயிட்டு சார், அப்படியா ஓகே சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அப்போது நான் வந்து தனுஷ்க்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, அப்போ தான் எங்களுக்கு பழக்கம் இல்லை, ஃபோன் பண்ணி நீங்கள் நம்ப மாட்டீங்க, காதல் கொண்டேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆல்பர்ட் தியேட்டரில் தனுஷ் அவரோட நான் கூட படம் பார்த்துருக்கேன் அந்த ஷோவில். என்னன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை, அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூட அதுன்னு சொல்லுவாங்க. அவனுங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஓவர் 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 கான்ஃபிடென்ஸ் வேணும்டா. கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா எப்படிடா வாழ்க்கையில் வாழ்றது? முதல்ல நான் வருவேன் நானே நம்பலைன்னா அப்புறம் எப்படிடா மற்றவங்க நம்புவாங்கண்ணே? அப்போ அன்னைக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸோட சொன்னேன், சார் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆட்களாக வருவோம், நீங்களும் வருவீங்க நானும் வருவேன்னு. அன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டோட தான் நான் சொன்னேன். அதே மாதிரி யுவன் சார் இங்கே இருக்காரு, யுவன் சாருக்கும் தெரியும். அன்னைக்கு நான் சொன்னேன், சார் ஒரு நாள் நான் மிகப்பெரிய ஒரு நடிகை நான் வருவேன், அன்றைக்கி என்னோட படங்களுக்கெல்லாம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்கன்னு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இவனுங்க எல்லாமே நம்மளுக்கு உல்ட்டாவாக சொல்லி கொடுத்து கெடுத்து விடுறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால் அவனுங்க பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதுங்க. கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அன்னையிலேருந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எல்லாரும் வந்து வெளியில் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து போட்டி இப்போ இது இருக்குது அது இருக்குன்னு என்ன வேணால் சொல்லிட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு அன்பு, ஒரு உண்மையான ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, அது என்றைக்குமே இருக்கும். அது நாங்கள் வெளியில் வந்து சில விஷயத்துக்காக, சில காரணங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து
நாங்கள் வந்து தவிர்த்திருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசினது கிடையாது, எங்களுக்கு நடுவில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இன்றைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அன்றைக்கி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம். அந்த ஒரு அன்புக்கும் அந்த ஒரு லவ்வுக்கும் அவர் இன்றைக்கி இங்கே வந்திருக்காருன்னா உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கிளாப்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா என்னதான் ஒரு நான் வந்து எல்லாரும் வந்து என்னை பற்றி நிறைய சொல்லுவாங்க, ஆனால் ஒரு ப்ளஸ்ஸாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு அன்பானவன் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒரு தன்னடக்கமானவன்னா அது தனுஷ் தான். உண்மையிலே நான் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து வேறு யாராவது அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அதை வந்து தலைமையில் வச்சுட்டு போட்ட ஆட்டத்தில் அன்றைக்கே காணாமல் போயிருப்பாங்க. அவர் காணாமல் போயிருந்தாருன்னா நானும் போயிருப்பேன். இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க, என்ன சார் இவ்வளோ நாள் கேப் போட்டிங்க, இவ்வளோ படம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இவர் தான். ஏன்னா இவர் கரெக்டாக படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கார், அதனால் எனக்கு அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நட்பு வந்து இதோட முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் கமிங் இயர். அண்ட் இல்லை இல்லை வரேன் 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 இல்லை இல்லை என்னென்னா ஒரு ஒரு விஷயம், இது வந்து இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி டீச்சர் டீச்சர் இவன் இப்படி சொல்லிட்டான் டீச்சர் அதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஒரு விஷயம் சொல்கிறோம்மா சொல்கிறோம்மா என்னென்னா இது பாருங்க, ஒரு ஒரு நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, நான் இந்த கேம் இந்த நம்மளுக்கு அந்த கேம் அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஓப்பனாலும் சரி, நான் எது பண்ணாலும் சரி, ஆக மாட்டேன், இப்படி தாண்டா இப்படி தாண்டா பண்ணுவேன், இப்படி தான் பேசுவேன், இப்படியே பழகிட்டேங்க. ஓகேவா? என்னன்னா எனக்கு வந்து இப்போ ஏதாவது என் மேலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன், ஓகே அவங்கள சொல்லி தப்பும் இல்லை, எல்லாரும் யோசிக்கலாம், அப்படி எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா ஒருத்தர் பிடிக்கலன்னா ஓகே பரவாயில்ல, ஆனால் வந்து அப்போ நம்ம மேலேயும் ஏதோ தப்பு இருக்கணும்ல, தப்பு இல்லாமல் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ என் மேலேயும் தப்பு இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அந்த தவறு என்னன்றதும் நான் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இன்னொருத்தங்களை பற்றி பேசுகிறதோ அது எனக்கு வந்து பிடிக்காது. என்ன ஒன்றுன்னா இப்போது சொல்கிறேன், என்னுடைய படம் ட்ரிப்பிளே அது வந்து சரியாக போல தான், அந்த படம் வந்து வெற்றி அடையலை பரவாயில்ல, ஆனால் வந்து ஃபேன்ஸுக்காக நான் வந்து ஜாலியாக பண்ண ஒரு படம் அது. ஸோ அதனால் வந்து நான் எந்த வருத்தமும் நான் படலை, அடுத்தடுத்த படங்களை சரியாயிடும். ஒரு ஒரே பட்டம் முடிய வேண்டியது என்னென்னா கொஞ்சம் செலவானதுனால அது ரெண்டு பார்ட்டாக போக வேண்டியதாயிடுச்சு, அதனால் ப்ரொடியூசருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன மன கஷ்டம் இருந்தது, பட் பரவாயில்ல. ஆனால் என்னென்னா அந்த படம் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லியிருக்கலாம், இல்லை படம் முடிஞ்சோன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு மாதத்தில் கூட சொல்லியிருக்கலாம். 6 மாதம் கழித்து யாரோ சொல்கிறாங்கன்னு சொன்னது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. அதையும் மீறி நான் வந்து ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தேன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருக்கேன். நான் நல்லவன் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் என்ன தவறு பண்ணேன்றது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு, பட் பரவாயில்ல. அண்ட் இப்போ என்னென்னா இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க கொஞ்சம் பிரச்சனை இதனால் நடிக்க முடியாதுன்னா எனக்கு தெரில, மணிரத்னம் சார் இது வரைக்கும் நீ தான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன என் மேலே அவ்வளோ நம்பிக்கைன்னு தெரில, அவரும் ஒரு வேளை உங்களை மாதிரி என் ஃபேனை என்னன்னு தெரியல. 20ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் கொஞ்சம் உடம்புலாம் வேறு மாதிரி ரெடி பண்ணுறேன், கொஞ்சம் தொப்பை தான் கொஞ்சம் கரைக்க கஷ்டமாக இருக்குது, அதுவும் இறச்சிருவேன். அதுக்கப்புறம் நானே கேட்டவன், அதுக்கப்புறம் எதுக்கு கேட்டவன். ஸோ என்னென்னா இதெல்லாம் இந்த படம் இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்ன மாதிரி நான் வந்து எதையுமே வந்து நான் டினை பண்ணவோ இல்லை அதுக்கு பதில் சொல்லவோ, பதில் சொல்கிறதுக்கு கூட யாருக்கு பதில் சொல்கிறோன்னு இருக்குல்ல, பரவாயில்லைங்க விட்டுருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் இப்போ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்களா, என் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, ஓகேங்க நான் குற்றச்சாட்டை கூட எடுத்துக்கிறேங்க. இப்போ என்ன மிஞ்சி போனால் நான் தமிழ் சினிமா நடிக்கக்கூடாது, ரெட்டு அவ்வளோதான், ஓகேங்க நான் நடிக்கல, அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு திறமை இருக்குது, எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்லபடியாக வளர்த்துருக்காங்க, எனக்கு வந்து எல்லா அருளும் அந்த இறைவன் கொடுத்துருக்கான். ஸோ படத்தில் நடித்து தான் உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் எனக்கு இறைவன் மட்டும்தான் முக்கியம்,
நான் அதை மீறி நான் சினிமா நடிக்கிறதுக்கான ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான்றத நான் சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நான் நடிக்கக்கூடாதுன்னா ஓகே நடிக்கலை, வேற ஏதாவது பண்ணிட்டு போகிறேன், மக்களுக்காக ஏதாவது சேவை செய்கிறேன், இல்லை வேறு ஊரில் போய் நடிக்கிறேன், இல்லை வேறு எதுவும் பண்ணிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று, என்ன பண்ணாலும் உங்களை மட்டும் விட்டு நான் போகவே மாட்டேன். அதை மட்டும் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது என்னன்னாலும் சரி, எவன் வேணால் நிறுத்தலாம், என்னை படத்துலேருந்து நிறுத்து, மற்றதெல்லாம் நிறுத்து, அவங்களுக்காக நான் பண்ணுறது ஏதாவது நிறுத்தினேன். அது மட்டும் வாய்ப்பே கிடையாது, அதை நான் சொல்லிடுறேன். இன்னொன்று ஒரே விஷயம், நான் இன்றைக்கி வந்து ஓப்பனாக கிளியர் பண்ணிடுறேன், ஏன் எனக்கும் இந்த உலகத்துக்கும் பிரச்சனை அப்படின்றத சிம்பிளாக ஒரு நாளை வார்த்தையில் சொல்லிடுறேன். ஏன்னா இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. ஏன் நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை இவங்களோட அப்படின்றத, ஸோ அதை நான் சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து பேசிக்காக நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம், அது அது வந்து கரெக்டு தான். அது வந்து நான் தான் ஆக்சுவலாக தப்பு, பட் பரவாயில்ல, நான் அப்படி பழகிட்டேன், நான் அப்படி வளர்ந்துட்டேன். என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லிடுறேங்க, மாதா பிதா குரு தெய்வம். இந்த மாதா ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு இணையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தாய், அதனால் அந்த மாதா வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்மளுடைய தகப்பன், நம்மளை வந்து எடுத்து நம்மளை ஒரு ஆளாக்கணும்னு நினைக்கிற அந்த தகப்பன் ரெண்டாவது. மூணாவது குரு, யார் பிள்ளையோ ஆனால் வந்து அந்த குழந்தைக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறவர் அந்த குரு. நாலாவது தான் தெய்வம். ஏன் தெய்வம் நாலாவதுன்னா, எப்பவுமே கடவுள் தன்னை ஃபஸ்ட்டு போட்டுக்க மாட்டார், ஸோ அதனால் அவர் எப்பவுமே தன்னை லாஸ்ட்டாக தான் போடுவார், அதனால் நாலாவது தெய்வம். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, இது உண்மைதான். ஆனால் எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன பிரச்சனைனா, நானும் இந்த நாளை ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் நான் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணலைங்க, அது என்னுடைய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் சொல்லிடுறேன், இப்போது என்னுடைய ஆர்டரில் ஃபஸ்ட்டு யாருன்னா இறைவன் தாங்க என் ஆர்டரில் ஃபஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன், ஒரு இறைவன் தன்னை பின்னாடி போட்டுக்கலாம் நாலாவதா, ஆனால் ஒரு மனிதனாக அவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த இறைவனை பின்னாடி போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க, எனக்கு ஃபஸ்ட்டு இறைவன் தாங்க. ரெண்டாவது, எனக்கு தாய் தகப்பன் அவங்க நம்மளுடைய சொல்ல வேண்டிய விஷயம், அவங்க பண்ண வேண்டிய விஷயம் செஞ்சுருவாங்க, எனக்கு ரெண்டாவது குரு தான். ஏன்னா எவன் பிள்ளையாக இருந்தாலும் தான் புள்ளன்னு நினச்சி தூக்கி வளர்த்து ஊட்டி சொல்லி கொடுத்த அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து கொண்டு வரான் பாருங்க, அந்த குரு தாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது. மூணாவது தகப்பனுங்க. ஒரு தாய் கூட மடியில் தாளாட்டுவாங்க, இதில் தூக்கி வச்சு குழந்தைக்கு சோறு ஊட்டி விட்டு வாழ்வாதராக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தகப்பன் தான் தோலில் தூக்க வச்சு நான் பார்க்காததை என் புள்ள பார்க்கணும்னு நினைப்பான், அவன் தான் தகப்பன். ஸோ அந்த தகப்பன் என்னை பொறுத்த வரைக்கும் மூணாவது. எனக்கு என்னென்னா, அந்த குருவும் என் தகப்பனும் எனக்கு வந்து ரெண்டு பேருமே ஒன்றா அமைச்சது எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு வரம்னு நினைக்கிறேன். நாலாவது, என்னடா தாயை போய் நாலாவதா நீ போட்டேன், சாரிம்மா அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு வரலை, எங்கள் அம்மா கோச்சிக்கூடாது, நான் ஏன் ஒன்று லாலாவதாக போட்டேனம்மா, தெய்வமும் தாயும் ஒன்று தான், அந்த தெய்வமே லாஸ்ட்டாக தான் போட்டுக்குது, அதனால் என் தாயை ஒன்று நான் கடைசியாக தான்மா போட்டிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதம்மா. இதாங்க எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் இவங்க இப்படி நாலு பார்ப்பாங்க, டே நான் இப்படி தாண்டா இந்த நாளை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதாங்க அவங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். மற்றபடி எனக்கு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க சிம்புக்கு வந்து அந்த எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதுங்க, இவ்வளோதாங்க எனக்கு தெரியும், எனக்கு இதாங்க பிடிக்கும், நான் இங்கேயே வளர்ந்துட்டேன், இதே பண்ணி பழகிட்டேன். தனுஷ் சொன்னார், அவர் வந்து இதை வந்து எதிர்பார்த்து வந்த ஒரு புள்ள கிடையாது. அவர் வந்து திடீர்னு அவரை கூப்பிட்டு ஒரு விஷயம் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நம்ம மேலே இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை இன்னைக்கு வரைக்கும் தன் கை மேலே தன் ஷோல்டர் மேலே தலை மேலே தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் விடாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துல வந்து நிற்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு பக்கத்தில் ஒரு இடம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதையே நான் வந்து மிகப்பெரிய ஒரு இடமா நான் வந்து சத்தியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவர் வந்து எப்படி திடீர்னு வந்ததோ, நான் அப்படி வரலை, நான் இது வேணும் நான் வரணும்னு பிடிச்சி பிடிச்சி ரசித்து ரசித்து உங்களுக்காக உழைச்ச பையங்க நான். ஸோ அதனால் வந்து நான் எங்கேயும் போகிறது இல்லை, இவங்க சொல்கிறது படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய அந்த இது எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு வேறு எதை பற்றியுமே கவலை கிடையாது. நான் யாரை பற்றி ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தேன்னா மன்னிப்பும் கேட்டுக்கிறேன், மன்னித்து என்னை உங்கள் ஒரு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னித்து விட்டுருங்க. ரொம்ப நன்றி.
பாட்டு கேளுங்க, பாட்டு கேட்டு ரெண்டே ரெண்டு லைன் பாட முடியுமான்னு கேக்குறாங்க சார். ரெண்டு லைன் சார். ஓகே, ரெடி ஆயிட்டார், ரெடி ஆயிட்டார். நீங்க சைலண்ட் ஆனா பாடுவார். ரத்தம் ஏ ரத்தம் நீ தாண்டா ரத்தம், பின்னை தாண்டி கேட்குமடா நம்மளோட சத்தம். ரத்தம் ஏ ரத்தம் நீ தாண்டா ரத்தம், உசுரானா கொடுத்தாலும் எப்படிடா பத்தம். உட்காரு, சாக்கடு கொடுங்க. தமிழ் வாத்தியார் மாதிரி அவர் ரொம்ப நேரம் நிக்க வச்சு. இல்லை சார், அப்பவே கேட்டேன், அவர் சொன்னார் பரவாயில்லப்பா அப்படின்னாரு. ஸோ அதுக்கு தனுஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம் நிற்க வச்சேன், சாரி சார். அதாவது எனக்கு அவர் சிம்பு சார் பேசும்போது இவர் பார்த்தது கரெக்டாக படித்ததெல்லாம் பேசுறியா கரெக்டாக சொல்றியா தமிழ் டீச்சர் செக் பண்ணுற மாதிரி. சொல்லுங்க, இல்லை நீங்கள் சேர்த்து வச்சு கடைசியாக சொல்லுவீங்க. இல்லை தமிழ் வாத்தியார் நின்று பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக பேசுறியா. கண்ணாடி போட்டதுனால தமிழ் வாத்தியார் சொல்லுவீங்க. அது நான் வந்து சிம்பு மாதிரியோ இல்லை ஹரிஷ் கல்யாண் மாதிரியோ பார்த்தோன்னாலாம் அழகாக இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிக்கணும் அப்பதான் ஓரளவுக்கு. அது அதாவது இருக்கும், இது வந்து அடக்கத்தினுடைய உச்சம். உண்மை ஹாலிவுட்ன்றாங்க எல்லாருமே, ஹாலிவுட் ஸ்டாரா இல்லைங்களா இவர். அது ஆக்சுவலாக நாங்களாம் கிறிஸ்மஸ் ஸ்டார் ஆகிறதே கஷ்டம், நீங்கள் ஹாலிவுட் ஸ்டாராக இருக்கீங்க. இல்லை அது ஆக்சுவலாக இன்னொரு மொழி படம், அவ்வளோதான். அது மட்டும், அதுக்கு மேலே அதுக்கு பெரிய ஒரு இது இல்லை. இன்னும் தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால, இன்னும் நல்லா கற்றுக்கணும், சரியாக நமக்கு தெரியல, இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு மொழியில் போய் பண்ணுற படம் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி அதை சொல்லாதீங்க, சொல்ல நீங்கள் இங்கே வந்தது இந்த விழாக்கு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு விழாவாக ஆனது காரணம் நீங்கள் வந்தது தான். இல்லை இதுவும் சொல்லக்கூடாதா? இல்லை இல்லை, சிம்பு ஃபோன் பண்ணார். சிம்பு வந்து மியூசிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நான் என் சாங்ஸ் அனுப்புகிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் சாங்ஸ் எல்லாத்தையும் முதல்ல அனுப்புனார். கேட்டுட்டு என்னோடய ஃபீட்பேக் என்ன அவர்கிட்ட சொன்னேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த ஆடியோ லான்ச் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வரது மட்டும்தான் சரி, அதான் நான் அவர்கிட்ட திருப்பி சொன்னேன். அவர் சிம்பு கூப்பிட்டா நான் வர வேண்டியது என் கடமை. அதனால அவ்வளோ உண்மையிலேயே அதாச்சும் எம்கேடி தியாகராஜ பாகதூர், பியூ சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி சார், கமல், அந்த மாதிரி ஆர்டரில் இன்னைக்கு இருக்கிற ரெண்டு பேர் நீங்கள் தான். இல்லை அது உண்மைதான், அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஒத்துமை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் சிம்பு சார்ட்டை நான் அவர் மியூசிக் பண்ணி முடித்தோடனே ஆடியோ ரிலீஸ்க்கு பேர் கேட்டோம், யார் கூப்பிடலாம், யார் இன்வைட் பண்ணலாம் என்னும்போது அவர் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் தான் சொன்னாங்க. நானே நம்பலை நீங்கள் வருவீங்க, இல்லை பிஸி ஷெட்யூலில் வாட் எவர். ஏன்னா எல்லோரும் பேசுகிறாமல் ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா என்னுடைய படத்தில் நம்பது இதை விட பெரிய சந்தோஷம். இது ஹிஸ்ட்ரி, இது உண்மையில் இது ஹிஸ்ட்ரி வரலாறு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சிம்பு சார் வந்தாருன்னா ஒன்று ஆடியோ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க, உட்காருங்க, நீங்கள் பேசுங்க, என்டர்டெய்னிங்காக. நான் தான் பேசக்கூடாதுன்றீங்களா? அது இது டயலாக் ஒரு தடவை என்ன சொல்லி பாருங்கள். நம்ம எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச நம்ம பொல்லாத ஞாபகம் இருக்குங்களா, அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு சரி. இவ்வளோ இவ்வளோ நேரம் எதை ரெக்கார்ட் பண்ணீங்களா? இல்லை முக்கியமாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். பொல்லாதவன் படத்தோட சீன் இப்போ ரீக்ரியேட் ஆக போது. இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? சாயங்காலம் 5 மணி ஆனா மச்சா, அந்த சைக்கிள் எடுத்து நான் அப்படியே போவேன், இடுப்புல குழந்தைய வச்சுன்னு அப்படியே ஒரு முத்தம் குட்பா பாரு, எனக்கே குத்தா மாதிரி இருக்குண்டா மச்சா. அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? அதாவது என்னன்னா, அன்னைக்கு இந்த விஷயத்த நான் வந்து நிறைய கவுண்டர் எழுதுனேன், நிறைய பஞ்சர்ஸ் எழுதுனேன். ஆனால் பட் இது போதும், இவ்வளோதான், இதுதான் காமெடி அப்படின்ற ஒரு மீட்டரை சொல்லி கொடுத்தவர். நடிக்கும்போது நிறைய ரியாக்ஷன் இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் போதும், இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். உண்மையிலே சொல்கிறேன், மிகப்பெரிய நடிகர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதாவது ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒருத்தவங்க வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவல் போனால் நம்ம பாராட்டுறோம், ஒரு என்ன சொல்கிறது ஒரு பியூட்டியில் போனால் பாராட்டுறோம்,
தமிழ் சினிமாவிலிருந்து நடிப்பில் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் லெவல் போயிருக்காரு, ஹாலிவுட்டுக்கு போயிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே பெருமையான விஷயம். நிச்சயமாக அவர் சப்போர்ட் பண்ணி நம்ம பாராட்டணும். மிகப்பெரிய விஷயம் இது. அதில் தமிழ் சினிமாலேருந்து இவர் போயிருக்கிறது எனக்கெல்லாம் பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அதில் நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு படம் அல்ல, ஒரு பாடம். இதில் வர வசனங்கள்லாம் வந்து இளைஞர்களுடைய ஒரு உணர்வு. எங்கள் விடிவி அவர் ரியாக்ஷன் பார்க்குறேன், இப்படியெல்லாம் பேசினா என்ன பண்ணுறாருன்ட்டு. ஏன்னா வரும்போது சொல்லிட்டாரு, எப்படி கலாய்ப்பீங்கன்னு தெரிஞ்சு. இல்லை, வரும்போது என்ன சொல்ல, தம்பி காமெடி படம் சொல்லுப்பா, காமெடி படம் சொல்லு. நான் சொன்னேன், ஐயோ என்னை வச்சு நீ நான் பென்கரு இல்லை டென் கமெண்ட்மெண்ட் அடுக்க போகிறேன். டிவி ப்ரொடக்ஷன் போடுறீர விவேக் சார்லாம் நடிக்கிறாரு, இது காமெடி படம் தெரிய போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ என்னென்னா, இந்த நல்ல படம், ஒரு மாதிரி சுமாரான படம் அப்படின்றத வந்து இந்த தேட்டரில் கண்டுபிடிக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோடு இருக்கும்பொழுது இந்த குழந்தைங்க தூக்கிட்டு வருவாங்க. படம் வந்து கொஞ்சம் மொக்கன்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட் ரீல குழந்தை விளையாட விட்டுருவாங்க. அது காலெலாம் மெரிச்சு விளையாடிட்டு இருக்கோம், அப்படியே சுற்றின்லாம் இருக்கும், அழுவோம். அவங்க அம்மா நினச்சி நம்ம மடிமெல்லாம் ஏறி உட்காரோம். அவங்களும் கண்டுக்க மாட்டோம், நம்மளும் கண்டுக்க மாட்டோம். சரி, படம் பார்த்து குழந்தை விளையாடலாமே அப்படின்ட்டு. ஸோ அதே கொஞ்சம் நல்ல படம்னு வச்சிங்களா, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு வெளியே போய் நின்று படம் பார்ப்பாங்க. அதே வந்துட்டு ஒரு காமெடி படம்னா அந்த குழந்தை கீழேயும் விடாமல் வெளியும் தூக்கிட்டு போகாமல் இடுப்பில் வச்சுக்கிட்டு குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காமெடி படம் தான் இது. நீங்கள் ஜாலியாக இந்த கிறிஸ்மஸ் இந்த நியூ இயரை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு லாஃப் ரியாக்டாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வரவேற்கிறதுக்கான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே, டைரக்டர்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, என்னுடைய டீம் முருகன், ஆனந்த், ராஜ், ரமேஷ், குணாமம், சுந்தர் எல்லாருக்குமே, ஜான்சன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். தொழிலில் ஜெயிக்கிறது வேறு, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது வேறு. தொழில் ஜெயிக்கிறது வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம், தனியாக இருக்கலாம், குடும்பம் இல்லாமல், யாருமே இல்லாமல், நண்பர்கள் இல்லாமல், யாருமே இல்லாமல் இருக்கலாம், அது வேறு. வாழ்க்கையில் ஜெயிக்கிறது காசு இல்லாமல் இருக்கலாம், சொந்தம், பந்தம், நட்பு, வெல்விஷர்ஸு, பிடிச்சவங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள், சொந்தம், இதெல்லாம் இருக்கணும். இன்றைக்கி இங்கே எல்லாமே இருக்குது. என்னுடைய வெல்விஷர்ஸ், என்னுடைய காட் ஃபாதர் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த விழாவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மிகப்பெரிய ஒரு நண்பர், என்னை பற்றி கடவுள்கிட்ட வேண்டிக்கிற மயில்சாமி, எனக்காக கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற இந்திரா சவுந்தரராஜன் சார், எனக்காக சப்போர்ட் பண்ணுற என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், எங்கள் அம்மா, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைங்க, அதை விட முக்கியம் ரசிகர்களாகிய என்னோடய சொந்தங்கள். ஸோ நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பணம் ஓடி பணம் வந்தால் நான் தொழிலில் ஜெயிச்சேன்னு அர்த்தம். அதுவும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட பெரிய சந்தோஷம் ஒருத்தனுக்கு ஒன்றுமே இருக்காது. இவங்க எல்லோரும் முன்னாடியும் இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் நடக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போ இந்த படம் இந்த டேட்டில் இவ்வளோ மாதம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆடியோ ரிலீஸ் சார், சார் நீங்கள் மூணு பேரும் சொன்ன மாதிரி மூணு பேரும் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் பேசியிருக்கீங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் பாருங்க, நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க. ஒரே ஒரு செல்ஃபி நீங்கள் மூணு பேர் இருக்காமல் சேர்ந்து எடுக்கலாமா சார்? ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு வெளியூர்லேருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க, பார்த்து பத்திரமா போங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் பத்திரமா போய் சேர்ந்து ஒரு விஷயம் ஃபோன் பண்ணி சொன்னால் தான் இந்த விழா உண்மையிலே வெற்றி விழா. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே வீட்டுக்கு எல்லாருக்குமே பிள்ளைங்க தான், அம்மாவுக்கு, புரியுதுங்களா? தயவு செஞ்சு பார்த்து போங்க, நைட் ட்ராவலிங் தயவு செஞ்சு. ஓகே, டேக் கேர். அண்டு பாட்டு பாடின ஹரிஷ், ஹரிஷ் கல்யாண் என்னோடய தம்பி மாதிரி. ஹரிஷ், தேங்க்யூ ஹரிஷ். சாரி, உன் பேரை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் பின்னாடி ரசிகர்களாக போகிறாங்க, அது ஓகே. நானும் வந்து ரஜினி சாரோடைய ஃபேனு, ரஜினி சாரோடைய ரசிகர் மட்டத்தில் நான் இருந்திருக்கேன். ஏன்னா கெத்து எனக்கு ரஜினி சார் ரசிகர் நான் இருந்தேன் அப்படின்னா. பட் நான்லாம் ஒரு நடிகன் இல்லை, நான் ஒரு காமெடியனாக இருக்கும்போது எனக்கு ரசிகனாக இருந்து நீ ஹீரோ ஆகுன்னு என்னை ஹீரோ ஆக்கினதோடய ரசிகர்கள் உங்களுக்கு இல்லை, உங்களால் ஓகே ஓகே, உங்களால் தான் நான் ஹீரோவாக நிற்கிறேன். அதனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் என்னை ஹீரோவாக்கி நிற்க வச்சுருக்கீங்க. உங்களாலேயே நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா நடிகர்களுக்கு பின்னாடி ரசிகர்கள் இருப்பாங்க, இங்கே ரசிகர்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன், அதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, தேங்க்ஸ், தேங்க்யூ.
In and Out Cinema.